வணக்கங்க. நான் இன்னைக்கு உங்கள் கூட பேச போகிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கையேடு அப்படிங்கிற ஒரு புத்தகங்க. எபிடெக்ஸ் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காருங்க. தமிழில் சந்தியா நடராஜன் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னாங்க, முழுக்க முழுக்க ஸ்டோனிக் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. ஸ்டோனிக்குங்கிறது ஒரு ஃபிலாசபிங்க. இது வந்து மனித வாழ்வை செழுமைப்படுத்திக்கிற உதவுற ஒரு தத்துவங்க. இந்த தத்துவத்தை யார் முதல்ல உலகத்துக்கு சொன்னாங்க அப்படின்னாங்க, மார்க்கஸ் அர்லியஸ், செனாக்கா, எபிடெக்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை போதிச்சாங்க. அந்த தத்துவம் தான் ஸ்டோனிக் தத்துவம். இதில் மார்க்கஸ் அர்லியஸ், செனாக்கா ரெண்டு பேர்த்த பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறது இல்லைங்க. இப்போ நம்ம எபிடெக்ஸ் அவருடைய மாணவர்களுக்கு வழங்கின உரையை தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுலேருந்து சில பகுதிகளை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேங்க. இது முழுக்க முழுக்குங்க ஸ்டோனிக் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுங்க. ஸ்டோனிக் தத்துவத்தை பொறுத்த வரைக்குங்க இது எல்லாமே மனதின் அடிப்படையினால தான் மனுஷனோட வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருக்காருங்க. அதே சேம் தான், பட் சில இடங்களில் மாறுபட்டிருக்குங்க. ஸ்டோனிக் தத்துவத்தை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு நார்மலான இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, உங்கள் மனதை வந்து பார்த்திங்கன்னா செழுமையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் மீண்டு வர முடியும் அப்படின்னு ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுதுங்க. இது ஒரு உதாரணமாக எப்படி சொல்லலான்னா, அமெரிக்கா வியட்நாம் போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கர் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு ஒரு 8 வருடங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அவர் விடுவிக்கப்படுறாரு. ஆனால் அவர் பெரிதளவு உள்ளே போனபோது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அவருடைய வெளிவரும்போது இருந்தார். இதை கேட்கும்போது எப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன யோசிச்சாருன்னா, நான் சிறைச்சாலையில் மாட்டிக்கிட்டேன், வியட்நாம் அரசாங்கம் என்னை கைது பண்ணிடுச்சு, இனிமே என்னால் என்ன பண்ண முடியும், என்னோடய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நான் யோசிக்க மாட்டேன், இங்கே எனக்கு உணவு கிடைக்கும், சிறிதளவு கிடைக்கும், சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவேன், ஆனால் என்றாவது ஒரு நாள் வந்து நான் விடுவிக்கப்படுவேன், அதில் நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு அவர் யோசித்தார். ஆனால் அவரு கூட வந்து உள்ளே வந்தவங்க நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவர் இறக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனதை வந்து ரொம்ப செழுமையாக வச்சுக்கிட்டாரு. இங்கே என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்து மேலே மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், என்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார். கிடைச்ச உணவை சாப்பிட்டாரு. 8 வருடங்கள் கழித்து அமெரிக்க வியட்நாம் போர் முடிவடைஞ்ச போது அந்த 8வது வருடத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வீரர் வெளியே வந்துடுறாரு. இதுதாங்க ஸ்டோனிக் தத்துவம்னு சொல்லுது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய மனதை வந்து செழுமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, எப்படி சார், எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோலபுள், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலபுள் என்ன அப்படின்னா நம்மளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நாம் என்ன சாப்பிட்லாம், நாம் என்ன உடை உடுத்தலாம், நாம் என்ன வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா இன்னொரு மனிதர் இப்போ நம்மளை பற்றி நம்ம நல்ல விதமாக நினைக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட நினைக்கலாம், இல்லை என்ன மாதிரி எண்ணங்கள் நம்ம யோசிக்கிறோமோ அதை நம்ம பேசலாம். ஆனால் உங்களை பற்றி இன்னொரு மனிதர் இப்படி தான் நினைக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியாதுங்க. அதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். வெளியில் இருக்கிற சூழ்நிலையோ உங்களை பற்றி இன்னொரு மனிதர் நினைக்கிற விஷயங்களோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுதுங்க. எப்படின்னா, எப்போ உங்கள் சுதந்திரம் பறிபோகுது அப்படின்னு ரொம்ப ஒரு அழகாக ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுது. நீங்கள் இன்னொரு மனிதர் மேலே ஆதிக்கம் செலுத்தும் போது உங்களுடைய சுதந்திரம் பறிபோகுது அப்படின்னு ஸ்டோனிக் தத்துவத்தில் சொல்கிறாங்க. இன்னொரு மனிதர் வந்து உங்களை மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும், நீங்கள் சொல்கிற உணவு தான் அவங்க வந்து சாப்பிட்ணும், நீங்கள் சொல்கிறத தான் அவங்க கேட்கணும் எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய சுதந்திரம் பறிபோகுது அப்படின்னு ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுது. உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுடைய செயலை செய்ய முடியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொரு மனிதர் செயல்பட மாட்டார், அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுது. இது முழுக்க முழுக்க இன்னொரு மனிதர் மேலே ஆதிக்கம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற நல்ல விஷயங்கள், நல்ல தத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேசப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த மனிதரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த மனிதர் மேலே அளவுக்கு அதிகமான மரியாதையோ பயமோ கொள்ளாதீங்க அப்படின்னு ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுது. என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான் அப்படின்னு ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுது. ஸ்டோனிக் தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மனதின் அடிப்படையால் ஆனதாங்க ஸ்டோனிக் தத்துவம். உங்களுக்கு நீங்கள் என்ன நடந்தாலும் உங்கள் மனசை செழுமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா மீண்டு வர முடியும்னு சொல்லுது. இதில் இன்னொன்றுங்க, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறையா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு விஷயம் இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலிருந்தும் மீண்டு வரலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்து மேலே கான்சன்ட்ரேட்டே பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் கண்ட்ரோல், உங்களால் என்ன பண்ண முடியும் அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறீங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மற்ற மனிதர் என்னை இப்படி நினைப்பாரோ, ஒருவேளை அவர் என்னை இப்படி நினைக்கிறாரு, என்ன இந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப உங்களோட சுதந்திரம் பறிப்போயிடும், உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுது. இதில் ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் என்னென்னா, உங்களை பற்றி அடுத்தவங்க என்ன நினச்சா என்னங்க அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் உங்களை பற்றி உயர்வாக நினைங்க, உங்கள் செயலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதுலேருந்து நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்கள், உங்களுடைய கண்ட்ரோலபுள் பண்ணுற விஷயங்களை மட்டும் பாருங்கள், அதுலேருந்து நிச்சயம் மீண்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்டோனிக் தத்துவம் சொல்லுதுங்க. இதில் இந்த மாதிரி எண்ணற்ற தத்துவங்கள் பேசப்பட்டிருக்குங்க. வாய்ப்பு அமையும் பட்சத்தில் இந்த ஸ்டோனிக் தத்துவம், கிரேக்கத்திலேருந்து நமக்கு கிடைச்ச இந்த ஸ்டோனிக் தத்துவத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்கிங்க. ரொம்ப நன்றிங்க.